தமிழ் வித்வான்களும் ஸ்ரீமடமும் எப்படியாவது தமிழ் பெரியார்களுக்கெல்லாம் மடத்திலே ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி பார்ப்பதில் எனக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் நம் மட்டம் என்றால் வெளியிலே என்ன நினைக்கிறார்கள்? அங்கே சம்ஸ்கிருதத்துக்குத்தான் எல்லா முக்கியமும் என்றே நினைக்கிறார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபயவேதாந்தம் என்று சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் போஷிக்கிறார் போல் இந்த ஸ்மார்த்த மடத்தில் இல்லையே என்று நினைக்கிறார்கள். இதற்கு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஆல் இந்தியா பேசிஸ்லேயே அகில இந்திய அடிப்படையிலேயே தம்முடைய அவதார காரியத்தை செய்தவர். இந்த பெரிய தேசத்தின் தட்சிணத்தில் காஞ்சிபுரத்திலும் சிருங்கேரியிலும் செய்தார் போலவே வடக்கு மேற்கு கிழக்கு எல்லைகளிலும் முறையே பத்ரி துவாரகை புரி ஜெகநாதம் ஆகிய இடங்களிலும் அவர் மட்டங்கள் ஸ்தாபித்து இன்றளவும் அந்த பீடங்களில் ஆச்சாரியர்கள் இருந்து வருகிறார்கள். ஆகையினால் எந்த ஒரு பிரதேசத்தையும் சேர்ந்ததாக இன்றி தேசம் பூராவுக்கும் உள்ள சகல வேத சாஸ்திரங்களுக்கும் உரிய சம்ஸ்கிருதத்தோடு மாத்திரம் சங்கர மடங்களுக்கு விசேஷ சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய மடத்துக்கு தமிழ் சம்பந்தமும் இல்லாமல் போய்விடவில்லை. அந்தந்த காலத்தில் இருந்து வந்திருக்கிற ஆச்சாரியர்களிடம் தமிழ் புலவர்கள் தங்கள் புலமையை தெரிவித்து காட்டி பிரசாதம் சம்பாவனை பெற்று போயிருக்கிறார்கள். சுவாமிநாதையரே சொல்லியிருக்கிறார், அவருடைய இள வயசிலே அவருக்கு 18-20 வயசு இருக்கிற போது, அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டு பிறப்பதற்கு 20-25 வருஷம் முந்தி கூட அவர் நம்முடைய மடத்துக்கு வந்திருக்கிறார். மடத்து பண்டிதர்கள் அவருடைய பிரசங்கங்களை பாராட்டியிருக்கிறார்கள். அப்போது ஆச்சாரியர்களாக இருந்த இளையாத்தங்குடி பெரியவாளிடம் அவர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டும் பேதப்பட்டு நிற்க ஆரம்பித்தது முக்கியமாக இந்த 20ஆம் நூற்றாண்டில்தான். இதை எப்படியாவது ஆதியில் இருந்த மாதிரி ஐக்கியப்படுத்தி விட வேண்டும். எல்லோரையும் சந்திரமௌலீஸ்வரர் சன்னிதானத்தில் அவர் குழந்தைகளாக ஒன்று சேர்த்து வைத்து விட வேண்டும் என்பதுதான் எனக்கு எப்போதும் நினைப்பாயிருக்கிறது. அதனால் சம்ஸ்கிருத பண்டிதர்களைப் போலவே தமிழ் வித்வான்களையும் ஸ்ரீமடத்தில் ஆதரித்து சம்மானிக்க ஆரம்பித்தது. இந்த ரீதியிலேதான் சுவாமிநாதையரையும் மடத்தின் பக்கம் வரப்பண்ணி தத்வாரா அதன் மூலம் தமிழ் உலகத்துக்கு வைதிகாச்சாரங்களில் அபிமானம் வளர்வதற்கு சகாயம் செய்ய நினைத்தது.